ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக ஹேர் டே வீடியோ வந்து கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து யூடியூப்பில் இது வரைக்கும் ரன் பண்ணி இன்னைய வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தாங்க நான் இது கிட்டத்தட்ட நான் சொல்கிற விஷயங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம யூடியூப்பில் தெரியாத விஷயங்கள் நிறைய பண்ணிவிட்டு நம்ம வந்து எவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணி எனக்கு இன்றைக்கி வந்து உங்கள் நாள் எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு பாருங்கள். இந்த கூகுள் ஆட்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு லெட்ரு பின் நம்பர் வரும் தெரியுங்களா? இந்த பின் நம்பர் வந்து வந்தால் தான் நம்ம வந்து முழுமையாக வந்து யூடியூப்பில் நம்ம ஒரு பார்ட்னராக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கே ஒரு அர்த்தம். இடையில ஒரு வீடியோ உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,000 பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து இந்த 1 மந்தில் உங்கள்கிட்ட நான் வந்து 1000 பேர் இருக்கையில் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது, நிறைய பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் இன்னொரு சேனல் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் குழப்பினா உங்களுக்கு தெரியாது, நான் எப்படி கடந்து வந்தேன், எப்படி யூடியூப்பில் ரன் பண்ணேன், இப்போ எப்படி இந்த அளவுக்கு வந்தேன் அப்படிங்கிறத சுருக்கமாக ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னைய மாதிரி நிறைய சின்ன சின்ன யூடியூப்பர்கள் நிறைய வந்து இதில் ரன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து நான் செஞ்ச தவறுகள்லாம் வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் புதுசாக யாராவது யூடியூப் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து வருமானம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்படுறத நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் டைமிங் வந்து கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு மெயினாக வந்து இந்த யூடியூப்பில் ரன் பண்ணோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப வேணும். நான் ரொம்ப அவசரப்பட்டு பட்டுத்தாங்க இன்றைக்கி ரொம்ப டைம் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து உங்களால் எனக்கு சூப்பரான ஒரு இந்த போஸ்ட்டுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் அனபிள் பண்ணிட்டு நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, இந்த லெட்ரு வந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து ரெவென்யூ வந்து கிடைக்கும், நம்ம வந்து முழுமையாக நம்ம வந்து சம்பளம் பணம் இருக்கு இல்லைங்களா, இதுக்காக தான் நல்லா கஷ்டப்படுறோம். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு கிட்டத்தட்ட மானிட்டேஷன் அனபிள் பண்ணதுக்கப்புறம் 2-3 வாரம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தால் வருமோ வராதோ அப்படின்னு கண்டிப்பாக அந்த அட்ரஸ் சேர்ச்சிக்கு எனக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் சொல்லி வச்சுருந்தேன், கண்டிப்பாக வந்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்ரு வரும். இதில் நம்மளுக்கு ஒரு பின் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, இந்த நம்பர் வந்து உள்ளே இருக்கும், இந்த மாதிரி ஒரு பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த லெட்ரு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு வந்து சேலரி வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் ரன் ஆயிரும். நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து நம்ம போடுற உழைப்புக்கு வந்து நம்மளுக்கு காசாக தருவாங்க. இதை பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 2020 யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்தேங்க. அதுக்கு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்ததுக்கு காரணம் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சுட்டு வந்தேன். ஆரம்பித்ததில் பார்த்திங்கன்னா 2020 சிவகாமி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பித்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு வந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் என்னால் ரன் பண்ண முடியல, சரியாக ஒர்க்கு வேறு வேலைக்கெல்லாம் போயிட்டு அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சேனலை ரன் பண்ணோம், மறுபடியும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் குறைஞ்சிட்டாங்க. திரும்பவும் சரி வேண்டாம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு புது சேனலில் வந்து நம்ம ரன் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு திரும்ப நான் வந்து வில்லேஜ் சுவையருவி அப்படிங்கிற சேனலை வந்து நான் ரன் பண்ணேன். அந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 60-65,000 பேர் அந்த சேனல் இருக்குது, ஆனால் அதில் வந்து மானிட்டேஷன் வந்து நம்மளுக்கு எனபிள் இன்னைக்கு கொடுக்கவே இல்லை, அதுக்காக அதை பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஆனால் சேனல் வந்து இப்போ நான் வீடியோஸ் போடுறதில்ல, இனிமேல் வந்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலுக்கு வந்து பாருங்கள். அதோடய வீடியோஸ் எல்லாமே இந்த சேனலில் வந்து நான் கண்டினியூவாக டெய்லி ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சுவையருவி சேனல் வந்து நான் ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம், எல்லா மெயில் வந்துருச்சு, எல்லா சேனல் எல்லாம் ஓகே, நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே வந்து நானும் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணிவிட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கிலே வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் வரைக்கும் எந்த ஒரு மெயிலும் வரல. உடனே திரும்ப போய் நான் எல்லாம் அக்கௌண்ட்டெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப ஒரு அவசர இதில் வந்து நான் ரெடி பண்ணதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏதோ டூப்ளிகேட் மெயில் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூக்கி பெண்டிங்கில் வச்சிட்டாங்க. பெண்டிங்கில் வச்சது இல்லாமல் நான் ஜனவரி மாதம் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம் மானிட்டேஷன் எனபிள் பண்ணுறதுக்கு, ஆனால் கண்டிப்பாக அது ஆகலை. ஏதாவது ஒரு மெயில் வந்து போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்களும் தெரிஞ்சவங்கக்கிட்ட எல்லாம் கொடுத்து ரெவென்யூ கூட கொடுத்து ரெடி பண்ணி பார்த்தோம், அதில் கரெக்டான ரீசன் நமக்கு வந்து பதிலே வரல. அப்புறம் யூடியூப்பில் டைரெக்டாக மெயில் போட்டு பேசி பார்த்தோம், அவங்க வந்து சேனலில் எந்த பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க.
நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். திரும்ப திரும்ப அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண மறுபடியும் மெயில் ஐடி மாற்றி இப்படியே போட்டுட்டு இருந்ததுனால அந்த சேனல் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு வந்து இந்த சேனல் வந்து ஆகாது, நீங்கள் வந்து இந்த யூடியூப் பார்ட்னராக வந்து ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு மெயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆல்ரெடி வில்லேஜ் சுவேரி சேனலில் ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன், அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, அந்த வீடியோஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற சேனல் வந்து நான் ஒரு 2-3 வீடியோ மட்டும் குக்கிங் வீடியோ போட்டு பெண்டிங்கில் வச்சுருந்தேன். அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேனல் ஆகாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து சேனல் போயிருச்சுங்க, அதனால் இனிமேல் இந்த சேனலுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வில்லேஜ் சுவையறிவி சேனலையும் தள்ளி வச்சுட்டு திரும்ப ஒரு முயற்சியில் இந்த சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்னோடய நம்பிக்கை எப்படியாவது இந்த யூடியூப்பில் ரன் பண்ணணும் அப்படின்ட்டு என்னோடய நம்பிக்கை தான் எனக்கு இந்த வரைக்கும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதனால் தோல்வி வர வர நம்மளுக்கு வந்து வெற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். நம்ம தொடர்ந்து போகாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சி பண்ணதுனால இந்த சேனல் வந்து எனக்கு 1 மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னால எல்லாமே எனக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒரே வீடியோஸ்னால எனக்கு சப்ஸ்கிரைபரு வாட்ச் டைம் எல்லாமே வந்து ஆயிடுச்சு. இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்ததே 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வேணும், அது இல்லாமல் 4000 மணி நேரம் வாட்ச் அவர்ஸும் நம்மளுக்கு வேணும். இது வந்தால் தான் நம்ம வந்து மானிட்டேஷன் எனபிள் பண்ண முடியும். அந்த சப்போர்ட் வந்து எனக்கு நீங்கள் நிறைய கொடுத்துட்டீங்க, ஒரே மந்தில் கொடுத்துட்டீங்க. அப்புறம் போன மாதம் வந்து நான் பார்த்தீங்கன்னா June 1st 5ஆம் தேதி வந்து நான் மானிட்டேஷன் எனபிள் பண்ணேன். அவங்களும் எனபிள் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டெல்லாம் ஓகே அப்படின்னு உடனே உடனே இந்த சேனலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த பின் நம்பருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அதனால தான் அந்த வீடியோஸ் வந்து போடலை. இந்த பின் நம்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப் ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இதுவரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லா சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து இப்போ மானிட்டேஷன் எனபிள் ஆனதுலேருந்து இப்போ இனிமேல் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நம்மளுக்கு வந்து பணம் வந்துடும். ஒரு 3 வருஷம் அந்த ரெண்டு சேனலில் உழைச்ச உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்னு நினச்சாலும் கூட, ஆனால் இந்த சேனலை வச்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லா சந்தோஷமே உங்களால் கிடச்சது தான். நான் வந்து இதில் ஒரே காரணம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். இனிமேல் வந்து நீங்கள் ரன் பண்ண யூடியூப்பில் புதுசாக ஜாயின் பண்ணாலும் ஓகே, இல்லை ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெயில் போட்டாலும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி வந்து எல்லோரும் சொல்கிறாங்க 48 மணி நேரத்தில் வந்து நம்மளுக்கு மெயில் வந்துடும், எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை. எனக்கெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 வாரம் 1 வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டைம் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எல்லா வீடியோஸ்லேயும், நம்ம மட்டும் 1 வாரம் ஆயிடுச்சு அப்போ இது வந்து செல்லுபடி ஆகாதா அப்படின்னு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. எந்த யூடியூப்பில் என்ன இது உங்களுக்கு நீங்கள் மெயில் போட்டாலும் வெயிட் பண்ணுங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ள. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும், ஆக்சஸ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஏதாவது முன்னாடி ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள போட்டிருந்தாலும் கூட சரியாக நிறையா பேர் வந்து அந்த வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. யூடியூப்பில் போய் வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் மானிட்டேஷன் எனபிள் கொடுங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பொறுமையாக கொடுங்க. நீங்கள் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாலும் 2வது தடவை வெரிஃபிகேஷன்றப்ப ரொம்ப லேட்டாயிரும், 90 நாள் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் அவசரப்படாமல் மெதுவாக நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் ரன் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரன் பண்ணலாம், நல்ல ரெவென்யூ வரும். அது மட்டும் இல்லைங்க, இதில் நான் 1st மந்த்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இது வரைக்கும் ரெவென்யூ வந்திருக்கு. நான் அடுத்த வீடியோவில் நான் பணம் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து 1st மந்த்து எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்ல மாட்டாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, இந்த பின் நம்பர் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் உங்களோட ஷேர் பண்ணதான் இந்த பின் நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இது இப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. கிடச்ச இதுலேயே உங்களுக்கு இன்றைக்கி வந்து நான் வீடியோவாக ஷேர் பண்ணிட்டேன். நிறையா பேர் வந்து யூடியூப் போடலாமா, இதில் ரெவென்யூ வருமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ரன் பண்ணலாம், ஆனால் இருக்கிற வேலையை விட்டுட்டு ரன் பண்ணாதீங்க. அந்த வேலையும் செய்யுங்க. இது வந்து முயற்சி செஞ்சு நம்மளுக்கு ரெவென்யூ வர வரைக்கும் இந்த வேலையும் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கிற வேலையை விட்டுட்டு யூடியூப்பில் ஃபுல்லாக இறங்க முடியாது இல்லையா. அதனால் வந்து இதையும் கண்டினியூ பண்ணணும், அதையும் கண்டினியூ பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வெற்றியாக கொண்டுட்டு வர முடியும். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக போகுதுன்னு நினைக்காதீங்க. என்னோடய உழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறப்ப சின்ன சின்ன தவறுகள் எதாவது இருந்தால் நீங்கள் திருத்தி கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்களா. நான் ரொம்ப இதில் வந்து யூடியூப்பில் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நிறையா பேர் கிண்டல் அடிச்சிருக்காங்க, நிறையா பேர் இதில் என்ன வருதுன்னு இவ பண்ணுறா அப்படி இப்படின்னு நிறையா கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்டாங்க இல்லைங்களா, அந்த கேள்விக்கு தான் எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இது என்னென்னா என்னோடய ஃபேமிலி. என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்டே வந்து இதுக்கு ஒத்துக்கலை. இருந்தாலும் எனக்கு என் பசங்க
ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து என் உடன்பிறப்பு. அவங்க வந்து சிவா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு வீடியோ வந்து அவங்களோட நான் ஷேர் பண்ணி போடுறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் வீடியோ வந்து போட்டுட்ருக்குறாங்க. அவங்க 600,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்க ஒரு சப்போர்ட்டில் தான் நான் வந்து சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு. எனக்கு இப்போ எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணி தரது எல்லாமே என்னோடய தம்பி தான். இதுக்கு நான் யூடியூப்பில் ரன் பண்ணி இது வரைக்கும் இந்த நிலமை வர வரைக்கும் ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய உடன்பிறப்பு தான், சரிங்களா? அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் அவங்க நல்லா ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து எல்லாருமே எதுவுமே உனக்கு வராது, எதுக்கு இந்த வீடியோஸை வந்து போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாங்க. ஆனால் என் தம்பி வந்து சொன்னாப்படி, நீங்கள் கண்டிப்பாக போடுங்கக்கா, ஏதாவது வந்துடும், வர வரைக்கும் கரெக்டு தான், ஆனால் நீங்கள் இருக்கிற வேலையை வந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் முயற்சி பண்ணி பண்ணி போட்டு வில்லேஜ் சுவையருவியில் என் தம்பியுமே என்ன சொல்லிட்டாப்படி, இனிமேல் எந்த சேனல் வராதுப்பில், ஏதாவது புதுசாக ஒரு சேனலில் போடு அப்படின்ட்டாங்க. இப்போ அது வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லா இது வரைக்கும் எனக்கு யூடியூப்பில் எதுவுமே எனக்கு தெரியாது. இது வரைக்கும் வந்து அக்கௌண்ட்டு பாஸ் பண்ணதுலேருந்து இப்போ இந்த பின் நம்பர் வர வரைக்கும் எல்லாமே எனக்கு வந்து என்னோடய உடன்பிறப்பு தான். எப்படி சொல்கிறது, சிவா இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற சேனலுக்கு நீங்களும் ஆதரவு கொடுங்க. அதில் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். கோஸ்ட் வீடியோ தான், சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்க வரைக்கும் செம்மையாக வீடியோ போயிட்டுருக்கு. அந்த லிங்க் உங்களுக்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குற வீடியோஸ் போய் பாருங்கள். முழுக்க முழுக்க எனக்கு இந்த யூடியூப் ரன் பண்ணணும்னு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணது என்னோடய தம்பி தான். அதனால் இந்த வீடியோ மூலிமா எங்கள் தம்பிக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி நான் ரொம்ப வெறித்தனமாக இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கிறப்பறம் அப்போ எல்லாருமே என் பசங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோஸ் எடுக்கிறதுல. அப்புறம் சில விஷயம்லாம் சொல்லுவாங்க, இல்லைம்மா நீ எடுங்க, நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சேனலில் நல்லா ரன் பண்ணி வந்தேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, சூப்பராக வந்து சேனலை ரன் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துவண்டு போகாதீங்க. எது எந்த இந்த தொழிலுன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்தையுமே நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை வரலாறுலாம் சொன்னோம்னா தாங்கவே மாட்டிங்க. அந்தளவுக்கு நான் தொழில் நிறைய பண்ணி பண்ணி எதுவுமே ஜெயிக்க முடியாமல் வந்துட்டேன். ஆனால் யூடியூப்பில் ரன் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு நிரந்தர ஒரு வருமானமாக கூட நான் நினைக்கிறேன். என்னாலேயும் யூடியூப் பார்ட்னர் ஆக முடியுமா அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோஸை கண்டிப்பாக நான் மட்டும் என்ஜாய் பண்ணாமல் உங்களோட ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். கண்டிப்பாக இந்த ஆதரவை எனக்கு லாஸ்ட் வரைக்கும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்கள் சப்போர்ட்டுக்கு மறுபடியும் சொல்கிற எல்லா உடன்பிறப்புகளுக்கும், எல்லா சொந்தங்களுக்கும், எல்லா அண்ணா அக்கா தங்கை அம்மா அப்பா எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு தடவை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. இனிமேலும் என்னைய மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்க நம்பி இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயில் இந்த மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக யூடியூப் சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோஸும், பியூட்டி சம்மந்த அழகு குறிப்புகள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் வந்து ரெகுலராக வரும். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சேனல் எல்லா வீடியோஸையும் ஷேர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எனக்கு மீண்டும் 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 எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. ரொம்ப உங்களோட ஷேர் பண்ண சந்தோஷத்தோட நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வீடியோ இது தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த ரெவென்யூ வந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய இன்கம் என்ன ஏது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் விடை பெற்று நன்றி. இந்த ஆதரவை எனக்கு முழுக்க முழுக்க கொடுங்க. நன்றி. பை பாய்.